இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களை காவாய் டிவாயின் விஷன் வழியாக இறை வார்த்தை கேட்கும் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் லூக்க நர் செய்தி அதிகாரம் ஒன்று முப்பத்தி ஒன்றாவது இறைவார்த்தை இதோ கருவூற்று ஒரு மகனை பெறுவீர் அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர் கடவுள் இவ்வுலகில் நேரிடையாக இறங்கி வந்த ஒரு நிமிடம் கன்னியிடமிருந்து பிறந்த நிமிடம் ஏழையரிலும் ஏழையராய் பிறந்து நம்மை செல்வராக்கிய இயேசு ஆண்டவரின் பிறப்பு இந்த பிறப்பின் வழியாக நேரத்திற்கு அப்பாற்பட்ட கடவுள் நேரத்திற்குள் நுழைக்கிறார் காலத்திற்கு அப்பாற்பட்ட கடவுள் காலத்திற்குள் நுழைக்கிறார் மண்ணிற்கு அப்பாற்பட்ட கடவுள் மண்ணுலகில் நுழைகிறார் இதுதான் கிறிஸ்துமஸ் பிரைசலா ஹாலலு எதற்காக இயேசு மனிதராக பிறந்தார் லுக்கனர் செய்தி அதிகாரம் ரெண்டு பதினான்காவது இறைவார்த்தை உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி ஒருத்தாகுக உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக இயேசு நம் ஆண்டவர் உலகிற்கு வந்தது மனிதராக பிறந்தது எல்லோருக்கும் சமாதானம் சந்தோஷம் தர அப்படியானால் கிறிஸ்துமஸ் சமாதானம் கிறிஸ்துமஸின் சந்தோஷம் சொந்தமாக்க நான் என்ன செய்ய வேண்டும் உலகில் தெய்வ கிருபையை பெற்றவருக்கு சமாதானம் நாம் கிருபையை நிறைந்தவராக மாற வேண்டும் அதாவது கடவுளுக்கு பிரியமுள்ளவராக மாற வேண்டும் அன்பார்ந்தவர்களே எப்படி நம் கடவுளுக்கு பிரியமானவராக மாறுவது லுக்கனர் செய்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது இறைவார்த்தை என் அன்பார்ந்த மகன் உன் நான் புரிப்படைகிறேன் ஏசு தந்தைக்கு பிரியமானவராக இருந்தது தந்தையிடம் மனதை பதித்தவராக எப்போதும் தந்தையே நோக்கியவாறு இருந்தார் அப்படியானால் நாமும் இயேசுவிடம் நம் மனதை பதிய வைத்து இயேசுவை நோக்கியவாறு இருந்தால் நாமும் கடவுளுக்கு பிரியமானவராக மாற முடியும் அப்படி கிறிஸ்துமஸ் சந்தோஷம் கிறிஸ்துமஸின் சமாதானம் என்றும் அனுபவிக்க முடியும் பிரைசலால் ஹாலலு ஹாலலுயா ஆகவே അൻപാർന്നവർ ഇവ്വിധ സമാധാനമും സന്തോഷമും ഇന്നാളിൽ പറ്റ ഉൾ അനവരെയും വാഴുക്കുക ഒരു മുറുകൂടെ കൃഷ്തമസ നൽവാഴുക്കളെ തെവിത്ത് കൊളുകേൻ ആലോ